அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, டியூட்ஸ் பேரில் இப்போ நியூவாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய 50 HP டர்போ ப்ரோங்கிற மாடலை பற்றி பார்க்க போகிறோம். 50 HP பார்த்தீங்கன்னா ஆக்ரோலக்ஸ் சீரீஸில் டர்போ இன்ஜினோட பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா டியூட்ஸ் பேரில் நிறைய ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. இப்போ சேம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், இனி 50 HP இனி ஹையர் ஹெச்பி 80 HP வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே சேம் அப்டேட்டோட தான் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து வரப்போகுது. நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலையும் பண்ணிக்கிறாங்க. அது என்னென்ன அப்டேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சிஆர்டி இன்ஜின் அப்டேட் பார்த்திங்கன்னா கொடி சீக்கிரம் ரிவ்யூ பண்ணுறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள், டோட்டலாக மாற்றிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்பெல்லாம் கொடுத்து நீட்டாக லுக்காகவே மாற்றிட்டாங்க. ஃப்ரண்ட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா லோ பீம் ஹை பீமுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரலையும் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து மாற்றிக்கிறாங்க. நீட்டாக இருக்கும் ஃப்ரண்ட் லுக்கு பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இனி ஆக்ரோலக்ஸ் ஆக்ரோ மேக்ஸ் ரெண்டு சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லுக்கில் தான் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து வருங்க. இதில் என்னென்ன அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 11 சைஸ் டயர் வரும். 4-wheel 50 HP எடுக்கிறீங்க, 55 HP எடுக்கிறீங்கன்னா அகலமான டயர் வரும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 9.5x24 டயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு அப்டேட்டு. இன்னொரு அப்டேட் பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸு. இப்போ 5+5 போயிட்டாவே கீர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா கீரும் ஒரே சைடு வரும். இதில் பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துருக்குறாங்க. 1, 2, 3, 4 சட்டில் கீர் மட்டும் இந்த சைடு வரும். லோ ஹை லோ மீடியம் சூப்பர் கிரீப்பர் வந்து அந்த சைடு வந்துருங்க. அப்புறம் இன்னொரு அப்டேட் என்னென்னா பிடிஓ கிளச்சு பார்த்திங்கன்னா டஸ்ட்டு உள்ள நார்மலாக புது டிராக்டர்லாம் ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ண டஸ்ட் ஏறி அந்த மெக்கானிசத்தில் டஸ்ட் ஏறிடுச்சுன்னா ரொம்ப டைட் ஆயிரும், இழுக்கவே முடியாது. எங்கேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிடிஓ கிளச் லிவர் பார்த்திங்கன்னா லென்த்தாக கொடுத்துருப்பாங்க, அந்த லிவர் மட்டும். அது ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்டேட் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இந்த ஏரியாவில். அப்புறம் இன்னொரு அப்டேட் என்னென்னா இன்ஜின் பார்த்திங்கன்னா 50 HP நான் டர்போ இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் டர்போ ப்ரோன்னு சொல்லிட்டு இப்போ நியூ மாடல் வந்துருக்கு. இது வந்து சேம் 55 HP இன்ஜின், 55 ஆக்ரோலக்ஸ் 55 கொடுத்த அதே சேம் இன்ஜினு. அது அப்படியே பார்த்திங்கன்னா 50 HP கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினை பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்திங்கன்னா 50 HP டர்போ சார்ஜர் இன்ஜின் வந்து வருதுங்க. இது ஒரு ஸ்பெஷல். அப்புறம் இனி பார்த்திங்கன்னா 5+5 வாங்கிக்கலாம் லோ ஹெச்பிலேயே. லோ ஹெச்பியில் வாங்குறப்ப கீரெல்லாம் பிரித்து கொடுத்துட்றாங்க. ஃபுல்லி சிங்க்ரோமஸ் கீர் பாஸு. அப்புறம் 4-wheel பிரேக் இருக்குது. இந்தியாவிலே இது ஒரு பிரேக் பிராண்டில் தான் இருக்குது. 4-wheel பிரேக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கு கிரவுண்ட் லாக் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் ரியர் ஆக்சில் கிரவுண்ட் லாக் இருக்குது. அப்புறம் 4-wheel சாஃப்டே தெரியாது கிரவுண்ட் கிளியரன்ஸில். டயர் வந்து உயரமான டயர் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு அப்டேட் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா மேஜரான அப்டேட்டாக இருக்கும் டியூட்ஸ் பேரில். இந்த அப்டேட்டோட டிராக்டர் வந்து வந்திருக்கு. இந்த டிராக்டர் டாப் டு பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு டிசைன் வந்து லுக் வைஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக மாற்றிட்டாங்க. ஃப்ரண்ட்டு டிசைனாக பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டு டிசைன் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் டியூட்ஸ் பேரில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு காத்தோட்டம். இன்ஜினுக்கு வந்து ஏர் வென்டிலேஷன் வந்து டியூட்ஸ் பேர் பொறுத்த வரைக்கும் நீட்டாக கொடுப்பாங்க. அதில் வந்து குறையே இருக்காது. எந்த டாப்லேயும் பாருங்கள் எவ்வளோ ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன் இருக்கும். எவ்வளோ டஸ்ட்டான ஏரியாவில் யூஸ் பண்ணாலும் இந்த இடம் வந்து ஏரியா லாக் ஆகி டெம்பரேச்சர் கம்ப்ளைண்ட் வந்து வராது. இதோட பானட் பார்த்திங்கன்னா ஃபைபரில் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது லேட்ச் லாக்கு. ஓப்பன் பண்ணி விட்டால் இந்தளவுக்கு ஓப்பன் ஆயிருங்க ஃப்ரண்ட்டு. ஓப்பன் பண்ணால் இன்ஜினு கூலிங் ஏரியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சேஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு சேஸில் நிறைய மவுண்டிங் ஆப்ஷனோட வரும் சேஸ் பார்த்திங்கன்னா. அதுக்கடுத்து பேட்டரி வந்து உள்ளே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஏர் ஃபில்டர் இருக்கும், டர்போ இன்டர்கூலர் இருக்கும், ரேடியேட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷனில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதிகமாக ஹீட் ஆகாத மாதிரி தான் டியூட் ஸ்பேரில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓவர் ஹீட்டிங் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு மேக்ஸிமம் வராதுங்க. ஏர் ஃபில்டரும் பார்த்திங்கன்னா டுவெல் எலமெண்ட்டு. டர்போ இன்டர்கூலர் பார்த்திங்கன்னா டர்போ இப்போ எப்படி இருக்காதுன்னா இதில் டர்பைனும் ஒரு கம்பர்சர் கொடுத்துருப்பாங்க. டர்பைன் வந்து வெளியே வர கேஸில் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த ஹீட்டு வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து கம்ப்ரஸருக்கு வந்து ஈஸியாக போகும். அப்போ உள்ளே போகிற காற்று வந்து ரொம்ப ஹீட்டாக போகும். அதுக்காக தான் அந்த ஹீட்டை கம்மி பண்ணுறக்காக தான் பார்த்திங்கன்னா இன்டர்கூலர் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. இன்டர்கூலர் வந்து கூலிங் பண்ணி நார்மலாக எப்போ போல் இருக்கிற டெம்பரேச்சருக்கு உள்ளே வந்து இன்ஜினுக்கு ஏரை வந்து சப்ளை பண்ணும். அதுதான் அதோட வேலை. அதுக்காக தான் இந்த டர்போ இன்டர்கூலர் செட்டப்பில் வைப்பாங்க. வெறும் டர்போ மட்டும் இருந்து இன்டர்கூலர் இல்லாத இன்ஜினில் வந்து இன்ஜின் லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். டர்போ வித் இன்டர்கூலரோட வரது பார்த்திங்கன்னா இன்ஜின் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இந்த கூலிங் யூனிட்டெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இதுக்கு வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. இது வந்து கரெக்டாக ஏர் பிடிச்சா போதும். இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூலண்ட் உள்ளே கொடுத்துருப்பாங்க. அந்த கூலண்ட்டெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணும். ஒரு 300 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றி விட்டிங்கன்னா இன்ஜின் வந்து நல்லா டெம்பரேச்சர் ஏறாமல் ஃப்ரீயாக ஓடும்.
அப்போ என்ன ஆகுனா இன்ஜின் டெம்பரேச்சர் ஏறலைனாவே டெம்பரேச்சர் ஏறினா தான் இன்ஜினில் வந்து தேய்மானமே அதிகமாகும். அப்போ டெம்பரேச்சர் ஏறாமல் முடிச்சுன்னா இன்ஜின் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இதுதான் பேசிக்காக நீங்கள் பண்ண வேண்டிய மெயின்டெனன்ஸு. இதை ஒரு 100 மணி நேரத்துக்கு இருக்காவோ இல்லை ஒரு 50 மணி நேரத்துக்கு இருக்காவோ ஏர் பிடிச்சிங்கன்னா இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் அடைஞ்சு இருந்துச்சுன்னா அது வந்து ரிலீஸ் ஆயிருங்க. பேசிக்காக இந்த செக்ஷனுக்கு பண்ண வேண்டிய மெயின்டெனன்ஸ் இவ்வளோதான். ஏர் ஃபில்டரும் ஒரு சர்வீஸ் குறுக்க மாற்றி விட்டால் நல்லதுங்க, நல்லாயிருக்கும். மெயின் மேலே வர மெயின் ஃபில்டரை மட்டும் மாற்றினா போதும். மெயின் ஃபில்ட்ரு அது ஒரு 1500 வரும். அந்த ஒரு ஃபில்டரை மட்டும் மாற்றிக்கிட்டால் போதுங்க. ஒரு 2 சர்வீஸ் குறுக்காவே இல்லை ஒரு 500 மணி நேரத்துக்கு குறுக்காக கூட மாற்றினா போதுங்க. இதை கரெக்டாக க்ளீன் பண்ணி போடுங்க. இவ்வளோதான் பேசிக்கான மெயின்டெனன்ஸ் ஃப்ரண்ட் செக்ஷனில். அதுக்கடுத்து இன்ஜின். இன்ஜின் பார்த்திங்கன்னா டியூட் ஸ்பேரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா பிராண்டோட பார்த்திங்கன்னா இன்ஜின் செக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. டியூட் ஸ்பேர் பொறுத்த வரைக்கும் தனித்தனி ஹெட்டு, தனித்தனி பம்ப்பு, இண்டிவிஜுவல் கவர்னரு, அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரே கிராங்க் சாஃப்ட்டு, பேலன்ஸ்டு கிராங்க் சாஃப்ட்டு, ஃபோர்ஸ்டு கூலிங் சிஸ்டம், பிஸ்டன் கூலிங் நாசில் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினில் என்னென்ன லைஃப் டைம் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜின் செக்ஷனை அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணி வச்சுருப்பாங்க. இன்ஜின் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா 45 ஆக்ரோலக்ஸ்லேருந்து 70 ஆக்ரோலக்ஸ் வரைக்கும் ஒரே சிசி இன்ஜின் தான். டர்போ இன்டர்குலரு டியூனிங் மூலமாக பார்த்திங்கன்னா 45-70 எஸ்பியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் ப்ராசஸ்ஸு. இதில் பார்த்திங்கன்னா 3 ஹெட்டு, 3 சிலிண்ட்ரு, 3000 சிசி இருக்கக்கூடிய இன்ஜினு, துல்லியமாக 3000 சிசி, எக்ஸாக்டாக 50 எஸ்பி இன்ஜின். இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா இதோட ரேட்டட் ஆர்பிஎம் 2500 ஆர்பிஎம். நல்லா டர்போவோட வச்சு கொடுத்துக்கிறாங்க. 50 எஸ்பியே போதுங்க. மீடியமான வாழை ஓட்டுறோம், மீடியமான ஃபீல்டு தான் ஓட்ட போகிறோம் அப்படின்னா கரெக்டாக வெயிட்டெல்லாம் அட்டாச் பண்ணிங்கன்னா ஹெவியான கல்டிவேட்டரும் போடலாம், எல்லாத்துக்குமே செட் ஆகும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா 50 எஸ்பியில் டர்போ இன்ஜின் கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எடுத்துட முடியும். இதில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பம்ப் பாருங்கள். இது மைக்கோவோட பம்ப்பு, தனித்தனி பம்ப் இருக்குது. கவர்னர் வந்து தனியாக கொடுத்துருவாங்க. கவர்னர் வந்து டியூட் ஸ்பேரோட ஓன் மைக்கு கவர்னர், அதுவும் கொடுத்துருப்பாங்க. ஃபியூஸ் கேரியரிங் இருக்கும். ஃபியூயல் ஃபில்டர் பார்த்திங்கன்னா இது அட்டை ஃபில்டரு, துணி ஃபில்டர், அந்த மாதிரி 2 ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி செட்டப்பில் வந்து இருக்குங்க. இன்ஜின் ஆயில் ஃபில்டர் இருக்கும், இங்கே இருக்கும். இன்ஜின் ஆயில் டிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இது வந்து மர டைப்பில் போட்டு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு எதுவுமே உள்ளே போகாத வாய்ப்பே இல்லை. பாருங்கள் எவ்வளோ த்ரெட் இருக்குன்னு. த்ரெட் டைப்பில் வச்சு லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க, வித் ஓரிங்கோடு இருக்கும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் தண்ணியெல்லாம் உள்ளே போய் கம்ப்ளைண்ட் ஆகுற பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. அந்த வகையில் டியூட் ஸ்பேரில் வந்து நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வச்சு நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இன்ஜினை ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் இந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கூலிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜினை வந்து கரெக்டாக கூலண்ட்டெல்லாம் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆயிலும் கரெக்டாக மாற்றி யூஸ் பண்ணுற வரைக்கும் டியூட் ஸ்பேர் வந்து இன்ஜின் லைஃப் வந்து நல்லாயிருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனை வருது, வேலை வருது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே இருக்காது. கூலிங்கை வந்து பேரலல் கூலிங் கொடுத்துருக்குறாங்க. இதில் கரெக்டாக நம்ம கூலிங் யூனிட்டெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறப்போ இன்ஜின் வந்து நல்லா கூலிங்கு எஃபிஷியன்சியாக ஓடும். அதுக்கப்புறம் டர்போ யூனிட் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. டர்போ, டர்போ சார்ஜரு, அதுக்கான இன்டர்கூலர் யூனிட் இங்கே இருக்கும். அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸு. ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் இருக்குதுங்க. 40 லிட்டரு 54, இன்னொன்று 60 லிட்டர். அந்த மாதிரி ஃப்ளோரேட் வந்து 3 விதமாக வாங்கிக்கலாம். பேசிக்காக பார்த்திங்கன்னா 40 லிட்டர் ஃப்ளோரேட்டோட ஹைட்ராலிக்ஸ் வரும். 40 லிட்டர்னால் நல்ல ஒரு ஃப்ளோரேட்டு. இன்ஜின் ஹைட்ராலிக் செக்ஷனு, ஸ்டேரிங் செக்ஷன்லாம் நல்லாயிருக்குங்க. ஃப்ரீயாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அதோட ரெஸ்பான்ஸும் நல்லாயிருக்கும். ஹைட்ராலிக் ரெஸ்பான்ஸு, சென்சிங் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். செல்ஃப் மோட்டரிங் இருக்கும். மஃப்ளர் எல்லாம் உள்ளேயே வச்சு டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாஸ்ட்டுக்கு ஒரு கார்டோடு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வச்சு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க, சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். டர்போ கொடுத்ததுனால பார்த்திங்கன்னா நாய்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகணும்னா எல்லா கியருமே நியூட்ரல் இருக்கணும். அப்போ தான் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் குறையே சொல்ல முடியாது. நல்லா கரெக்டான ஆப்ரேட்டரை வச்சு நல்லா பக்காவாக ஆப்ரேட் பண்ணுறப்போ நல்லா லைஃப் வந்து கொடுங்க இன்ஜினை பொறுத்த வரைக்கும்.
அதுக்கடுத்து டயர் ஆப்ஷன் ஆக்சிலு. டயர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் ஃப்ரண்ட்டில் 9.5 24 டயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 16 டயர் வந்து கொடுத்துருக்காங்க, 16.9 இது சேம் ஒரே சைஸு, ஸ்டாண்டர்டாக இதே சைஸில் தான் வருங்க. இதில் வந்து நீங்கள் 14 வேணுன்னா மாற்ற முடியாது, ஒரே சேம் சைஸு. இந்த சைஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ஆப்ஷன் வந்து கிடைக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் ஆக்சில்னு பார்த்தா இதில் 2-wheel டிரைவ் 4-wheel டிரைவ் ஆப்ஷன் இருக்குது. 4-wheel டிரைவில் பார்த்தீங்கன்னா இது அப் ரிடக்ஷன் டைப்பு. ரிடக்ஷன் யூனிட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, பிளான்ட் ரிடக்ஷன் யூனிட்டு. அதுக்கப்புறம் பிரேக் யூனிட் இந்த அளவு வரும், இந்த நேர் வரும். அதுக்கப்புறம் கிரவுண்ட் யூனிட் அந்த மாதிரி வரும். இதில் மட்டும் ஸ்பெஷலாக பிரேக் ஆப்ஷன் இருக்குது. டியூட் ஸ்பேரில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையும் டியூட் ஸ்பேரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி செக்ஷன் ஆயில், இது ஒரு தனி செக்ஷன் ஆயில். எல்லா ஏரியாவுக்கு பிரீத்தர் வந்து கொடுத்துருப்பாங்க, இதுக்கும் பிரீத்தர் கொடுத்துருக்குறாங்க, இதுக்கும் பிரீத்தர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அவ்வளோ சீக்கிரம் சீல் கம்ப்ளைண்ட்டே வராது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இதில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணுறக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு பம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்டேரிங் பம்ப்பு. இந்த மாதிரி வச்சு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது. ஆக்சில் நல்லா ஹெவியாக இருக்குது. இதில் ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கு கிரவுண்ட் லாக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.4 வரும். கிரவுண்ட் கிளியரன்ஸில் லோ பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் ஆக்சிலோட கிரவுண்ட் பாயிண்ட் தான் லோவர் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். சைட்லலாம் கிரவுண்ட் கிளியரன்ஸில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பின்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸு நீட்டாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ டியூட் ஸ்பேர் டிராக்டர் ஆப்ரேட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு கீர் மாற்றி விட்றீங்கன்னு இந்த மாதிரி ஸ்மோக் வரும். அப்போ என்னென்னா டீசல் அதிகமாக போகுமான்னு நினைப்பீங்க, ஆனால் டீசல் அதிகமாக போகாதுங்க. டர்போ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சடனாக ஆக்சலரேஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்மோக் வரதா செய்யும். ஆனால் ஒரு லோடில் ஒரு ஆர்பிஎம்மில் செட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, அதிகமாக டீசல் போகாது. டர்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஸ்மோக் வரும். இந்த ஸ்மோக் வர்றதுனால பார்த்தீங்கன்னா டீசல் அதிகமாக போகுதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க, இது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. செமி பிளாட்ஃபார்ம் ஸ்டைலில் தான் இருக்கும். மேலே ஏறி உட்காந்தா கம்ஃபோர்ட்டாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும். ஆனால் மேலே ஆப்ரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட்டாக இருக்கும். சீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, நல்லா குஷன் சீட் ஆப்ஷன் இருக்குது. அது வேணா வாங்கிக்கலாங்க, அது அடிஷ்னலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சீட்டு இன்னுமே கம்ஃபோர்ட்டாக இருக்கும், நல்லா ஒரே சீட்டாக கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க, அது ஒரே சீட்டாக இருக்கும், அது நல்லா கம்ஃபோர்ட்டாக இருக்குங்க. இந்த சீட்டுமே நல்லா கம்ஃபோர்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் டிராக்டரை பொறுத்த வரைக்கும். ஆப்ரேட்டர் ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாகவே வச்சு கொடுத்துருக்குறாங்க. கீருமே எல்லாமே சைடில் வருதுங்க, கீரு லிவர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. வியூ வந்து இந்த டிராக்டரில் தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு வியூ இருக்குதுங்க. நல்லா ஹைட்டான ஒரு பொசிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி இருந்த டியூட் ஸ்பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொசிஷனை வந்து ஹைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் இப்போ பார்க்குற பொசிஷன்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. நல்லா வியூ தெரியுது ஃபீல்டு வியூ பொறுத்த வரைக்கும். அடுத்து கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இதில் சேம் பழைய ஸ்டைலவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. சிஆர்டி மாடலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகி வரும், அதில் மட்டும் அப்டேட் ஆகி வருங்க. ஸ்டேரிங் வீலும் நல்லா நீட்டாக இருக்குது, சின்னதாக இருக்கும். ஹேண்ட் த்ராட்டில் இங்கே இருக்கும், ஹாரன் இங்கே இருக்கும், இண்டிகேட்டர் இங்கே இருக்கும், லைட்டிங் கண்ட்ரோல் கீழே கொடுத்துருப்பாங்க. இதில் பிரேக் ஃப்ளூயிடு தனியாக வருங்க, ஏன்னா பிரேக் வந்து தனியாக பூஸ்டர் மாதிரி இருக்கும், ஜாக் மூலமாக ஆப்ரேட் ஆகுது லைனிங் மூலமாக, அதனால் பிரேக் ஃப்ளூயிடு வந்து இங்கே இருக்கும். சாவி போடுற பொசிஷனு ஹசார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு கொடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் இங்கே இருக்கும். இக்னிஷன் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. அதுக்கடுத்து கிளச்சு பிரேக்கு. கிளச்சு பிரேக் பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேரில் ஆக்ரோலக்ஸில் 45 உங்களுக்கு சஸ்பெண்டட் பெடல் தான் வரும், நல்லா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபோர்ட்டாக இருக்குங்க. இதுக்கெல்லாம் க்ரீஸ் பாயிண்ட் இருக்கும், அதுக்கெல்லாம் க்ரீஸ் பண்ணுங்கள், நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும் எப்போவுமே. அதுக்கடுத்து பிரேக்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் மெஸ்ட்டு பூஸ்டர் பிரேக்குங்க. பிரேக் யூனிட் பார்த்தீங்கன்னா கீழே பூஸ்டர் யூனிட் மூலமாக ஒர்க் ஆகும். அப்புறம் இதில் 4-wheel டிரைவ் பிரேக் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து 4-wheel டிரைவ் பிரேக்கான ஆப்ஷனு,
மேலே எங்கேஜ் பண்ணிங்கன்னா ஃபோர் வீலரை பிரேக்கு, இதை வந்து ஆஃப் பொசிஷனுங்க. இதில் வந்து ஃபோர் வீலரை பிரேக் ஆப்ஷன் இருக்குது. டியூட் ஸ்பேரில் மட்டும் ஸ்பெஷலுங்க இது. இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே பிரேக்கு பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும், பிரேக்கும் நல்லா லைஃப் வந்து கொடுக்குங்க பிரேக்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து கீர் பாக்ஸு, கீர் பாக்ஸ் அது பார்க்கிங் பிரேக். பார்க்கிங் பிரேக் பார்த்திங்கன்னா இதில் செப்பரேட் லைனிங்குங்க. பார்க்கிங் பிரேக்கும் மேனுவல் பிரேக்கும் சம்மந்தமே இருக்காது, தனி லைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரேச்சஸ்ட் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க, நல்லா நீட்டாக இருக்கும், ஆப்ரேட்டருக்கு நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து கீர் பாக்ஸ், கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 5+5 கீர் ஆப்ஷன் இருக்குது, 12+3 மாதிரி கீர் ஆப்ஷன் இருக்குது, 2 கீர் ஆப்ஷன் இருக்குது. ஃபுல்லி சிங்க்ரோமஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், ஃபுல்லி கான்ஸ்டன்ட்மேஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். சிங்க்ரோமஸ் கீர் பாக்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட்மேஸ் வேணாலும் இருக்குது. இதில் சிங்க்ரோமஸ் கீர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். இதில் ரோடு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு 44 கிலோமீட்ரு, மினிமம் ஸ்பீடுன்னு பார்த்தப்பன்னா 240 மீட்ரு. ரொம்ப கம்மியான ஸ்பீடில் போகக்கூடிய டிராக்டர் இதுதான், ரொம்ப வேகமாக போகக்கூடிய டிராக்டர் இதுதான். அதாவது இந்த ஹெச்பி கேட்டகரியில் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறப்போ ரொம்ப அதிகமாக போகக்கூடிய வேகமாக தான், ரொம்ப கம்மியான ஸ்பீடு, ரொம்ப லோ ஸ்பீடு கிரிப்பர் இதுதான் இந்த ஹெச்பி செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, 5+5. இதில் 5 கீர் இருக்கும், இது வந்து சட்டில் கீரு. இது பார்த்திங்கன்னா லோ ஐ, இது சூப்பர் சூப்பர் கிரிப்பருங்க, சூப்பர் ஸ்பெஷல் கிரிப்பர் இந்த டிராக்டரில் கொடுத்தது பார்த்திங்கன்னா கிரீப்பர் ஆப்ஷனு. அந்த மாதிரி கீர் பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க. கீர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கீர் பாக்ஸுமே நல்லா லைஃப் வந்து கொடுக்குங்க, ஃபார்வேர்டு செட்டில் இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஃபோர் வீலரை ஆன் ஆஃப் பார்த்திங்கன்னா பழைய ஆக்ரோலக்ஸில் இங்கே ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை எங்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், மேலே இழுத்து இழுக்கு கீழே தள்ளி எங்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து மாற்றிக்கிட்டாங்க. இங்கே இப்படி ஒரு சிங்கிள் ஸ்டெப்பு மூமெண்ட்டில் எங்கேஜ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரீ எங்கேஜ் ஆகும், அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே ஒரு அப்டேட்டுங்க. அப்புறம் பிடிஏ கிளச் பார்த்திங்கன்னா இந்த கிளச் லிவரை வந்து லென்த் பண்ணிக்கிறாங்க முன்னாடி. அதுக்கப்புறம் பிடிஏ கிளச் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் அந்த டஸ்ட் ஏர் ஆயிடுச்சுனா மெக்கானிஸ்டில் ரொம்ப டைட்டாக இருக்கும் எங்கேஜ் பண்ணுறதே, இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறக்கே பார்த்தீங்கன்னா பிடிஏ கிளச்சு. பிடிஏவில் பார்த்திங்கன்னா 540 எக்கனாமி, எக்கனாமி தான் 750 RPM, 750 RPM, இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸில் இருக்குங்க. கீர் பாக்ஸில் டிஃப்ரென்ஷியல் லாக் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், கீழே கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில் ஃபுட் ரெஸ்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் லாக் வந்து இருக்கும். இதெல்லாமே வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் டியூட்ஸ்பேரோட ஹைட்ராலிக்ஸுங்க, பவுஸ்டன்னு டிராஃப்ட் லிவர் இருக்கும். இதோட ஏடிடிசி பர்ஃபார்மன்ஸ் வந்து டியூட்ஸ்பேரில் கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஹைட்ராலிக்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே டிஆர்சி வால்வும் இருக்கும், சாரி 2-way டிசி வால்வும் இருக்கும், 1-way டிடன்ட்டோட பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க, 2-way டிசி வந்துடுங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக. அதுக்கடுத்து மட் கார்டுமே ஃபெண்டர் ஒர்க்குமே இதில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க, சைடில் உட்காரங்களுக்கு சேஃப்டி கார்டும் இருக்கும், இதெல்லாமே வச்சு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ஆக்சில், ஆக்சில் பார்த்திங்கன்னா இதில் பிளான்டரி ஆக்சில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஹெவி டியூட்டி பிளான்டரி டக்ஷன் ஆக்சில். இந்த மாதிரி ஆக்சிலில் பார்த்திங்கன்னா ஹாலேஜ் ஒர்க்கை தவிர்த்து மற்ற எல்லா லோடுக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும். ஹாலேஜ்னா இப்போ ஒரு ரேம்பில் ஏறுறீங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்கும். இப்போ சுராஜ் 712, மகேந்திரால 575, சொனாலிக்கா அந்த மாதிரி டிராக்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சடனாக இழுத்துட்டு வராது, கொஞ்சம் மெதுவாக தான் நின்று இழுத்துட்டு வரும். ஆனால் ரொம்ப லோடு கொடுத்து ஓட்டுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சில் வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கும், அவ்வளோ சீக்கிரம் பேரிங் போகாது, சீல் போகாது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டெல்லாம் வராதுங்க. அந்த மாதிரி ஆக்சில் இது, ஹெவி டியூட்டி ஆக்சில். அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் கேட்டகரி 2 ஹைட்ராலிக்ஸு, லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தா இதில் 2000 கிலோ கொடுத்துருக்காங்க, நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும் ஹைட்ராலிக்ஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். இதில் அஸ்டன்ட் ரேம்ப் வேணாலும் வாங்கிக்கலாங்க, அது ஒரு 500 கிலோ எக்ஸ்ட்ரா லிஃப்டிங் கெப்பாசிட்டி வரும், அது 3000 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி வருங்க. ஏடிடிசியுமே பார்த்திங்கன்னா 4 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, மேலே டம்மி சென்சிங்கு, கீழே வந்து ஹை சென்சிங் மாதிரி இருக்கும், 4 ஹோல்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து போட்டு யூஸ் பண்ணுங்கள், இதில் இல்லைன்னா இதில் போட்டு யூஸ் பண்ணுங்கள், நல்லா சென்சிங் தான் நல்லாயிருக்கும். இந்த ஹோல்ஸ் இல்லைன்னா இந்த ஹோல்ஸில் போடணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா கலப்பை டிஸ்க்கு எந்த இம்ப்ளிமெண்ட்டு உழவுக்குன்னு சொல்லிட்டு போடக்கூடிய எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் இதில் போடல, பிடிஓன்னு சொல்லி போடக்கூடிய இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் இதில் தான் போடணும் டாப் ஹோல்ஸில். அந்த மாதிரி நீட்டாக இருக்கும், 2-way டிசி இங்கே கொடுத்துருப்பாங்க. கீர் பாக்ஸோட ப்ரீத்திங் பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, இதில் வித் ஃபில்டரோடு இருக்குங்க, டியூட் ஸ்பேர் ஸ்பெஷல்னே சொல்ல இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா. இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்தர் வந்து லாக் ஆகிறது இல்லை உள்ளே வந்து தண்ணி வர்றது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இதில் வராது, அந்த மாதிரி செட்டப்பு.
ஹைட்ராலிக்ஸுமே பார்த்தீங்கன்னா லிஃப்டர் அடாச்மெண்ட்டு பாக்ஸ் அசம்பிளி பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கொடுத்துருப்பாங்க, டபுள் சைடு கேட் வாங்கிக்கிங்க. இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த பின்னெல்லாம் எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதில் ஸ்டேமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குதுங்க, த்ரெட் டைப் இருக்குது இல்லைன்னா பாக்ஸ் பார் டைப் இருக்குது. த்ரெட் டைப்லேயுமே பார்த்தீங்கன்னா செயின் டைப்லையுமே இது கொஞ்சம் ஹெவி டியூட்டியாக இருக்குது. செயின்னு ஒரு சில பிராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி இல்லை. த்ரெட்டு வந்து நல்லா ஹெவியாக தான் கொடுத்துக்கிறாங்க. பாக்ஸ் டைப் வாங்கிட்டிங்கன்னா இன்னமே நல்லாயிருக்குங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் ஈஸியாக இருக்கும். லோயர் லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துக்கிறாங்க. பிடிஓ செக்ஷன் இங்கே இருக்கும். இதில் ட்ரெய்லர் ரெயில் பெட்டு ஹூக் பெட்டு வேணால் நீங்கள் தனியாக தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது மட்டும் இதில் கிடையாதுங்க. அதுக்கடுத்து ரியர் ஒர்க்கிங் லாம்ப் இருக்கும், டெயில் லாம்ப் இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஓன் ஃபார்ம் யூஸ்க்கு டிராக்டர் வந்து 50 HP வச்சுட்டு 50 HP க்ரீப்பரோட இருக்கணும் அப்படின்னு இருக்கிறீங்களுக்கு, டியூட்ஸ் ஃபேரோட ஃபேன்ஸ் ரசிகர்களுக்கு, அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான அப்டேட்டு. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான இருக்கும், எல்லா அப்ளிகேஷனையும் கவர் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் மட்டும் செட் ஆகாது அப்படின்னு எதையுமே சொல்லவே முடியாது, ஏன்னா எல்லா அப்ளிகேஷனுக்கு செட் ஆகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸு ப்ளஸ் இன்ஜினை வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் வந்து டர்போ இன்ஜினு, மெயினான பாயிண்ட்டு அதுதான். அதனால் எல்லா அப்ளிகேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஸோ டிராக்டர் வந்து மைலேஜ்னு பார்க்குறப்போ ஆவரேஜாக ஒரு 4.5 5 லிட்ரு போவோங்க. ஹெவியாக ரொம்ப ஹெவியாக போகிறப்ப 6 லிட்ரு வரைக்கும் டீசல் வந்து போவோங்க. இதுதான் இதோட மைலேஜ். டிராக்டரோட ப்ரைஸு வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கேயே டீலர்ஷிப்பான ஈரோடு சேலம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பார்க்குறாங்க, சாயின்குன்னு சொல்லிட்டு அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.